ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அவசரம் கேட்ட மாதிரி ஆயிட்டான். தலையெல்லாம் அப்படி போட்டு கண்ணாலே நெருப்பு திருப்பி பத்திக்குச்சு. நான் சிக்கனை வேற கொண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கிச்சன். மாண்டஸ் புயல் இது வந்து நாளைக்கு வரப்போகுது. இப்போதையும் பேசவும் இல்லை, காத்துலாம் அதிகமாக அடிக்குது. ஸோ அந்த அதிகமான காத்துல இந்த குளிரான ஒரு கிளைமேட்ல மாடி தோட்டத்தில் ஏதாவது ஒரு சூடாக சுவையாக செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு காலையிலே தோணுச்சுங்க. ஸோ கிச்சன் சேனல்லையும் நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால நல்ல ஒரு ஸ்வீட் கார்ன் அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா தந்தூரி சிக்கன், இதில் வந்து பிளைனாக ஒரு சிம்பிளான மசாலா தாங்க போட்டிருக்கோம். அதை வந்து நாம் அடுப்பில் குக் பண்ணுறது தான். இந்த புயலுக்கு மதியில், மழைக்கு மதியில் நீங்கள் பார்க்க முடியுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த வரைக்கும் மழை இப்போவே ஆரம்பிச்சிச்சுங்க. மாண்டஸ் புயலுக்கு மழை இப்போவே ஆரம்பிச்சிச்சு. மணி 7 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, எதாவது உடம்போது தெரியலையே, பறக்கிறதே இல்லை. காத்து போது குளிர் நினைச்சிட்டேன். என்னை பத்தி நீ பேசிக்கிட்டே இருக்க. ஐயோ, முதல்ல கிரில் மேலே நம்ம ஸ்வீட் கார்னை அப்படியே வாங்கியிருக்கோங்க. ஒரு ஸ்வீட் கார்ன் 20 ரூபான்னு சொல்லி ரெண்டு வாங்கியிருக்கோம். அதை ஒரு ஸ்வீட் கார்னை நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டாக கட் பண்ணியாச்சு. நாலுத்தையும் வந்து புகையில் வச்சுருக்கோம். பீச்சில் நல்லா சூடாக அப்படியே சுடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இப்போது நெருப்புலாம் வந்துச்சு. ஆனால் இந்த காற்று தான் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ 4 கார்னையும் வந்து நம்ம வச்சிட்டோம். இது கொஞ்ச நேரம் அப்படியே சூடாகி கருகுனதும் லெமனில் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சில்லி தூள், உப்பு இது கூட நல்லா போட்டு தேய்ச்சி இந்த பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ இந்த மழையில் அதுலேயும் இவங்க ஜாலியாக இந்த காற்றுல ஸ்வீட்டாக அப்படியே ஸ்வீட் கார்ன் சாப்பிடுவாங்க. இவ்வளோ மழையில் திடீர்னு அடுப்பு பற்றிக்குச்சு. கான் வர சுட்டு இருக்கிறது. போன எடு நிகாரிக்கா, உள்ளே எடுத்து வை, நனையுது பாரு. திருப்பி பார்ப்போமா. நல்லா சுடுது, இல்லை நெருப்பில் தான் சுடணும் போல இருக்குது. இந்த பக்கம்லாம் நல்லா சுட்டு இருக்கு பாருங்க. தன்னாலே நெருப்பு திருப்பி பற்றிக்குச்சு. நான் சிக்கனை வேற கொண்டு வந்துட்டேன். அதை எப்படி செய்கிறதுன்னு தெரில. இங்கே மழை பிடிச்சிச்சு வேற. ஓரளவுக்கு இது சுட்டதுமே எடுத்துக்கலாம், ஏன்னா இது ஸ்வீட் கார்ன் தான். அதுக்கப்புறம் மசாலாவை தடவிட வேண்டியதான். அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் தான் நல்லா வருது. இதை எடுத்து வேணால் இங்கே வச்சுக்கலாம். அப்படி இதை சொல்லுவோம். ஒன்று தான்
பேசிக்கிட்டேன்னா ஒண்ணுதான். இதுக்குதான் ராக்கெட் ஸ்டவ் கட்டுறாங்க போல இருக்கு. ராக்கெட் ஸ்டவ்ல வந்து காத்தே போவாது, அப்படியே அடைஞ்சிருக்கும். என்ன மயல் மழை மயலாம், என்ன மழை புயல் எது வந்தாலும் ராக்கெட் ஸ்டவ் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே அடைஞ்சிருக்கும். கீழே நம்ம பாட்டுக்கு புகையை போட்டே இருக்க வேண்டியதான், மேலே மட்டும் லைட்டாக ஓப்பன்லேயே இருக்கும். இந்த மாதிரி குட்டி அடுப்பெல்லாம் வாங்கினா இதை வச்சு ஊதிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். ஊ ஊ ஊன ஊத வேண்டியதான். இது வரணும், இதை வச்சு ஊதிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். மழை வந்துச்சு. தலைக்கு சேர்த்து குல்லா போட்டுக்கிட்டு ஷட்டர் போட்டால் இந்த மாதிரி மழை காற்றுல எல்லாம் குக் பண்ணலாங்க. ஒரே குளிர்ந்து காலில் அப்படியே நடுங்குது கையெல்லாம். அந்த பானை வந்து குக் பண்ணிட்டேன். இந்த சிக்கன் வந்து டூ டைம்ஸ் போடுற மாதிரி இருக்குது, அந்த அடுப்பு சின்னதுனால. இப்போ அதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு தெரில. ஒன் டைம் போட்டு மீதி எடுத்து வச்சு நாளைக்கு சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன். அமைதியாக இருமா, நெருப்பு ஃபார்ம் ஆகிருக்கு பாரு. நெருப்பு திருப்பி திருப்பி நெருப்பு வைக்க வைக்க நெருப்பு வந்துகிட்டே இருக்கும் அதில். ஸோ நெருப்பு ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. ஸோ கறியை வைக்க வைக்க நம்மளுக்கு நெருப்பு வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு பொம்பளைக்கு அவசரம் கேட்ட மாதிரி ஆகிட்டான் நான் தலையெல்லாம் அப்படி போட்டுக்கிட்டேன். பாத்திமா பேகம், பாத்திமா பேகம் மழை அடி அடி நடிச்சு நான் எடுத்துட்டு வந்த தட்டுலாம் ஈரமாயிடுச்சு. பாருங்க பாருங்க, இப்ப எடுத்தாச்சு. அடுத்தது சிக்கன் போட முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். இதனால சூடா இருக்கானா. இந்த நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த நெருப்பு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கதை 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 கதைன்னு அப்படியே ஒரு பெரிய காட்டுக்குள்ளே கூட நம்ம அப்படியே எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாங்க. ஸோ சிக்கனை வந்து நான் வச்சுட்டேன், கார்ன்ஸ் எடுத்துட்டேன், அதனால சிக்கனை வந்து வச்சுருக்கேன். குட்டி குட்டி பீசஸ் தான், சீக்கிரம் க்ரில் ஆகிடும். மாடியை பொறுத்த வரைக்கும் மழை எப்படி பெய்யுதுன்னு வாட்ச் பண்ணுங்கள். 10 தொட்டி கிட்ட கீழே உழுந்துருச்சுங்க, நான் பார்த்துட்டே இருந்து எடுத்து வச்சுட்டேன். குளிர் தாங்க மாட்டாதே வந்து போத்திட்டு, குளிர் தாங்க இங்கே பிரச்சனையாக இருக்கு. அப்படியே ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கிறேன், இருந்தாலும் இந்த குளிர் தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நெருப்புலாம் மூட்டியிருக்கோம் பாருங்கள், நல்லா நம்மளுக்கு தக்க தகன்னு இருக்கணும்னு நெருப்பு மூட்டியிருக்கோம். தரையிலலாம் தண்ணி வழிஞ்சு பாருங்க, டெரஸ் ஃபுல்லாக எப்படி ஆயிடுச்சு, ஃபுல்லாக தண்ணிங்க. இந்த மாண்டஸ் புயல் இது இன்றைக்கி கிடக்கும்னு எதிர்பார்த்தவங்க சென்னையில், நாளைக்கு தான் கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாளைக்கு நைட்டு தான் கிடக்க போதான். நாளைக்கு நைட்டு கிடக்க போகிறதுக்கே இன்றைக்கி இவ்வளோ குளிருதுங்க காது கையில். எங்கள் வீட்டில் ஃபேனே ஓட்டல, நல்லா சத்தம் வருது மழை தண்ணியெலாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் மாடியிலே தான் இருக்கிறேன், நான் மத்தியானமும் மாடியில் தான் இருக்கேன், இப்போ நைட்டும் மாடியில் தான் இருக்கேன். ஸோ எப்படி இருக்குங்க பாருங்கள். ஆமாம், மாடியில் தான் எப்போதுமே நான் இருக்கேன். மழை நிற்கிது பெய்யுது, நிற்கிது பெய்யுது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கொஞ்சமாக அப்படியே மழை நிற்கிது இல்லைங்க. ஸோ நெருப்புக்கு வந்து ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் இருந்தால் டக்குன்னு எரிஞ்சிரும் போல இருக்கு. சியான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க மரப்பு கட்டுங்கன்னு. மரப்பெல்லாம் கட்டினா ஒன்றும் ஆகாது போல இருக்கு மேடம், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நான் வந்து பார்பிக்யூ பண்ணலான்னு தான் நினச்சேன். இங்கே பாருங்களேன், தந்தூரி மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்து பார்பிக்யூ அப்படின்னு பண்ணலான்னு நினச்சேன். பார்த்தா இது இப்போ கிரில்லு மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த நெருப்பை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. தண்ணி ஊற்றினோம்னா எல்லாமே அணைஞ்சிரும், அப்புறம் நம்ம செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா டக்குன்னு மழை நின்று போச்சு. ஆனால் விடிய விடிய நாளைக்கு நைட்டு வரைக்கும், நாளைக்கெலாம் எங்கள் பசங்களுக்கெலாம் ஸ்கூல் டிக்ளேர் பண்ணிட்டாங்கங்க சென்னையில். ஸோ நாலன்னைக்கும் இருக்குங்க. இந்த செடிகளை பற்றி தான் எனக்கு ஒரே கலவலையாக இருக்குது. இந்த கொடியெலாம் என்ன பண்ணோம், அறுத்துறோம், அறந்துடும். அப்படியே கொடியில் என்ன பண்ணோம், அறந்துக்கிட்டு ஓடிடுங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. சத்தத்தை நீங்களே கேளுங்க. ஆனால் இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுறது ஒரே ஜாலியாக இருக்குது. இல்லை நீ என்ன நினைக்கிற தளபதி, என்னையா நினைக்கிற? ஏன் எங்க இது திருப்பி போடுறது? ரெண்டு கிளாஸ் பால்னா சண்டை போட்டால் ரெண்டு கிளாஸ் பால் தான் கொடுப்பாங்க. கிரில்லும் நல்லா தாங்க இருக்கும். ஸோ நாட்டு இது அடுப்பு நெருப்பு கிரில் இல்லை, கட்டை எப்படி எரியுது பாருங்க, நல்லா வுட் ஆஷ், வுட் ஆஷ் கிடைக்கும். வுட்டு தான், வுட்டு தான் நல்லா எரிஞ்சிட்ருக்கு. திருப்பி பார்ப்போம். இப்போ முதுகுலாம் நனையுங்க. இங்கே வந்து ஷெட்டு போட்டிருக்கோம், இருந்தாலும் வந்து முதுகுலாம் நனையும் பார்த்தீங்களா. அதனால் அந்த பசங்க வந்து பெட்ஷீட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து போத்துறாங்க. நைட்டு போத்திக்கிற பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து போத்திக்கிறாங்க.
ஒரே சந்தோஷமா ஆடிக்கிட்டோம் பாடிக்கிட்டோம் இந்த மாதிரி பண்றாங்க. இங்க பவள மல்லி எல்லாம் எப்படி பூத்திருக்கு பாருங்க. நல்லா நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்குங்க. திருப்புவோம் நம்ம சோளம். சோளம் ரெடி ஆயிடுச்சு. அதுல வந்து அந்த இதை தேய்க்கணுமே. அது என்ன, அது காரம் தேய்க்கணுமே. இருப்பா, நான் அதை வந்து கிரில் பண்றேன்ப்பா. நல்லா இருக்கு, செமையா ஜிவர், செமையா வருது. இது மழையா இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஆஹா, நீங்க கொட்டிட கிட்டிட போறீங்க. இங்க பாரு, நான் செம்மையா கிரில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக நான் ரொம்ப நேரம் வீட்டுங்க. இது பாருங்க, இது எப்படி செம்மையா குக்க இருக்கும். ரெண்டு பேரும் அமைதியா இருங்களேன். இங்க பாருங்க, இது லைட்டா ரொம்ப குக் ஆயிடுச்சு. நெருப்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் இதெல்லாம் செம்மையா வந்திருக்கு. ஒரு ஈரல் வந்தது, அதையும் சுட்டுட்டோம் நாங்க. ஐயோ, உள்ள விழுந்துரும் போல இருக்கேன். ஏன் தெரியுமா, காரம் அதிகமா கேக்குது. இப்போ மழையா வேற இருக்குல்ல, நாக்கெல்லாம் அப்படியே சல்லுன்னு இருக்கும். சாப்பிட தெரியுமா இது? கேட்டு அப்படிதான் அப்படிதான் சாப்பிட சாப்பிட. காரம் அளவா சேர்த்துக்கோ, மழையில அதுலயும் சிரிக்காம கிரிக்காம போயிட போகுது. How was this sweet corn? செம்மையாக இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் வந்து பீச்சில் போய் அவங்க சுட்டு கொடுப்பாங்க ஒரு மிஷின் மாதிரி ஓட்டி. இப்போ நம்ம வந்து நெருப்பு மூட்டியிருக்கோம், உடாஷ். வி ஹவ் குக் தி கார்ன் இன் உடாஷ். ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் தட், டெல் மீ. நான் அந்த காரம் தடவிக்கலைங்க, அப்படியே தான் சாப்பிட்றேன். அந்த ஸ்மோக் அதிகமாக இருக்கு. நம்ம நெருப்புக்கு பதிலாக ஸ்மோக் வந்துருச்சு பார்த்தீங்களா, அது அதிகமாக இருக்கு. ஜாலியாக இருக்கு, ஸ்மோக் அதிகமாக இருக்குல்ல. அதாவது காரம் தடவாமே சாப்பிட முடியல. நெருப்பு அப்படின்னு வரும்போது இந்த காரம் தடவாமே சாப்பிடலாங்க, நல்லாயிருக்கு. மழை புடிச்சிச்சு போல இருக்கு. ஷைனிங் ஆயிடுச்சு, எடுத்துடலாமா? ஒன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? அடுத்தது வேற போடணும். இப்போ டன்னான சிக்கன் பீசஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுப்போங்க. மாடித்தோட்ட பார்பிக்யூ ரெடி. இது வந்து வெந்துட்டதுமே தனியாக அப்படியே பிரியுதுங்க சதெல்லாம், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வருது. அதனால் ஃபஸ்ட்டு குக் பண்ணுறீங்கன்னா கூட சதை பிரிஞ்சாலே போதும், குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என் பொண்ணு வந்து இதுக்கு நான் மயோனைஸ் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு மயோனைஸ் எடுக்க போயிருக்கு. இதெல்லாம் நான் ஊற்றுனேன் ஆயிலுங்க.
ஆனால் பட்டர் க்ரீஸ் பண்ணணும். இந்த புயல் வந்து என்னை போட்டு தக்கிச்சு, அதனால் நான் ஒரே பதட்டமாயிட்டேன். வந்து செம்மையாக்கும் ஹோட்டலில் கூட கிடைக்காது. காரம் வந்து அளவாக இருக்கும், அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை. லெமன் போட்ட வந்து டேஸ்ட் ஹைலைட்டாக தெரியுது, ரொம்ப புளிப்பாகவும் இல்லை, சூப்பராக இருக்குது, நல்லா வெண்டு போயிருக்கு. செம்மையாக அந்த லெமன் தான் அதை குக் பண்ணிடுது, சிட்ரிக் ஆசிட் சூப்பராக இருக்கு, சார்ச்சில் டேஸ்ட்டாக இருக்கு. இன்னும் எத்தனை சாப்பிடுவோம் கொடுத்தா? ஒரு பத்து பத்தஞ்சு பத்து சாப்பிடுவோம். மைனஸ் தான் எடு சுத்தோத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். மைனஸ் அதுக்குள்ள கை வச்சு சரியா சொல்லுங்க. பதிவில் நீங்கள் இந்த மாண்டஸ் புயலோட தாக்கம், நல்ல காற்று மழை இந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு மத்தியிலையும் நான் மாடி தோட்டத்தில் நெருப்பு மூட்டி நல்ல ஸ்வீட்டான சுட்டு, சிக்கனுக்கு வந்து மசாலா சொல்ல மறந்துட்டா பாருங்க. சிக்கனுக்கு வந்து நான் ஒன்றுமே இல்லைங்க, லெமன் சில்லி தூள் கர்டு மூணை மட்டும் போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், அப்படியே சதை பிரிஞ்சு வந்து செம்மையாக குக் ஆகிருக்கு. ஸோ இந்த மழைக்கு அதுக்கும் இந்த நெருப்பு முன்னாடி கையை காமிச்சிக்கிட்டு நல்லா வந்து அந்த சிக்கனை சாப்பிட்டது ஒரு இதமான ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ நைட்டு 9 மணி ஆயிடுச்சு, எந்த மாடியிலையும் யாருமே இல்லைங்க. என் வீட்டுக்கு மேலே மட்டும்தான் தோட்டம் இருக்குது, நான் மட்டும்தான் இந்த ஐடியாவில் இந்த மாதிரி குக் பண்ணியிருக்கேன் மாடி தோட்டத்தில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுக்குறதோடு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக இப்படி தான், வெறும் தட்டு தான் மாடியில் கொண்டு வந்தது, வெறும் தட்டு மட்டும்தான் இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டாங்க. இந்த மசாலா மட்டும் மீந்து போச்சு, இங்கே பாருங்கள் இதில் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் மிச்சம். நல்ல பெரிய பீஸாக வாங்கி போட்டால் ரொம்ப அட்வைசபிளுங்க. சின்ன சின்னது வாங்கினா அந்த ராக்குக்குள்ளே விழுந்துருது. உங்கள் எல்லாருக்கும் குட் நைட்.